இன்றைய புனிதர் பிரான்சிஸ் கராசியோலோடோ. புனித பிரான்சிஸ் கராசியோலோ அக்டோபர் 13, 1563 இத்தாலியில் உள்ள வில்லா சாண்டா மரியாவில் பிறந்தார். கடவுளுக்கு சேவை செய்வதற்கும் கிறிஸ்தவத்தின் செய்தியை பரப்புவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க வாழ்க்கையை நடத்தினார். கராசியோலினி என்றும் அழைக்கப்படும் மைனர் கிளார்ஸ் ரெகுலர் மதகுருமார்கள் ரெகுலர் மைனர் அமைப்பின் நிறுவனராக அவர் கொண்டாடப்படுகிறார். சிறுவயதிலிருந்தே பிரான்சிஸ் கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி மற்றும் பக்தியுடன் வாழ விரும்பினார். 22 வயதில் அவர் ஒரு பாதிரியாராக நியமிக்கப்பட்டார் மற்றும் உள்ளூர் மறைமாவட்டத்தில் பணியாற்றத் தொடங்கினார். இருப்பினும் அவர் மிகவும் சிந்தனைமிக்க மற்றும் சிக்கனமான வாழ்க்கையை வாழ விரும்புவதை அவர் விரைவில் உணர்ந்தார். 1588 பிரான்சிஸ் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மேரியின் சகோதரத்துவத்தில் சேர்ந்தார். அங்கு அவர் சக பாதிரியார்களான ஜான் அகஸ்டின் அடோர்னோ மற்றும் ஃபேப்ரிசியோ கராச்சியோலோவை சந்தித்தார். மூவரும் மதகுருமார்களை சீர்திருத்துவது மற்றும் மிகவும் தீவிரமான மற்றும் ஒழுக்கமான ஆன்மீக வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான பொதுவான பார்வையை பகிர்ந்து கொண்டனர். அவர்களது பகிரப்பட்ட இலட்சியங்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் 1588 தெய்வீக பிராவிடன்ஸின் வழக்கமான கிளார்க்குகளின் சபையை உருவாக்கினர். தங்கள் நிறுவனர் பெயரால் பொதுவாக கராசியோலினி என்று அழைக்கப்படும் சபை மதசபதம், வறுமை மற்றும் தவம் ஆகியவற்றை கண்டிப்பாக கடைபிடிப்பதை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்தியது. அவர்கள் மக்களின் நம்பிக்கையை புத்துயிர் பெறவும் மதகுருமார்களுக்குள் ஊடுருவிய தார்மீக தளர்ச்சியை எதிர்க்கவும் முயன்றனர். இந்த உத்தரவு விரைவில் அங்கீகாரம் பெற்றது மற்றும் ஏராளமான பின்தொடர்பவர்களை ஈர்த்தது. 1595 போப் 8வது கிளிமெண்ட் அதிகாரப்பூர்வமாக கராசியோலினியை ஒரு ஆணையாக அங்கீகரித்தார். பிரான்சிஸ் கராசியோலோ முதல் உயர் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் அவரது தலைமையின் கீழ் ஒழுங்கு வேகமாக வளர்ந்தது. அவர்கள் நேபிள்ஸ், ரோம் மற்றும் வெனிஸ் உட்பட இத்தாலி முழுவதும் பல்வேறு நகரங்களில் வீடுகளை நிறுவினர். கராசியோலினி அவர்கள் வறுமையை கண்டிப்புடன் கடைபிடிப்பதற்காகவும் சடங்குகளுக்கான அவர்களின் அர்ப்பணிப்பிற்காகவும் அவர்களின் தீவிர மிஷினரி பணிகளுக்காகவும் அறியப்பட்டார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் புனித பிரான்சிஸ் கராசியோலோ அபரிமிதமான பணிவையும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் ஆழ்ந்த அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தினார். அவர் அடிக்கடி தன்னை தானே துன்புறுத்தும் செயல்களில் ஈடுபட்டார் மற்றும் பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் நீண்ட நேரம் செலவிட்டார். அவர் ஏழைகள் மற்றும் நோயாளிகள் மீது மிகுந்த இரக்கத்திற்கும் அக்கறையுடனும் அறியப்பட்டார். அவர்களின் ஆன்மீக மற்றும் உடல் தேவைகளுக்காக தனது நேரத்தை அர்ப்பணித்தார். புனித பிரான்சிஸ் கராசியோலோவின் புனிதத்தன்மை மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கான அவரது பரிசு ஆகியவை அவரது ஆலோசனையை நாடிய பலரை ஈர்த்தது. பிரபுக்கள், மதகுருமார்கள் என அனைத்து தரப்பு மக்களும் அவரது ஆலோசனைகளை கேட்டு பிரார்த்தனை செய்தனர். அவர் ஒரு ஆன்மீக இயக்குநராகவும் ஆன்மக்களை குணப்படுத்துபவராகவும் புகழ் பெற்றார். உடல் நலம் குன்றியிருந்த போதிலும் புனித பிரான்சிஸ் கராசியோலோ அயராது பிரசங்கிப்பதிலும் சுவிசேஷம் செய்வதிலும் அதிக அளவில் பயணம் செய்தார். அவர் தனது வாழ்க்கையை கடவுளின் சேவைக்காகவும் ஆன்மாக்களின் இரட்சிப்பிற்காகவும் அர்ப்பணித்தார். இருப்பினும் அவரது உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்தது. அவரது புனித வாழ்வு மற்றும் கத்தோலிக்க திருச்சபையில் அவர் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தை நினைவுகூறும் வகையில் ஜூன் 4 அவரது பண்டிகை நாள் கொண்டாடப்படுகிறது. மேலும் அவர் தனது மரணத்தை முன்னறிவித்தார். ஜூன் 4, 1608 தனது 44 வயதில் புனித பிரான்சிஸ் கராசியோலோ இத்தாலியின் அக்னோனில் அமைதியாக இறந்தார். அயராத சீர்திருத்தவாதியாகவும் கடவுளின் அர்ப்பணிப்புள்ள ஊழியராகவும் ஏழைகள் மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கு இரக்கமுள்ள வக்கீலாகவும் அவரது மரபு இன்று வரை மக்களை ஊக்குவித்து வழிநடத்துகிறது. புனித பிரான்சிஸ் கராசியோலோ மே 24, 1807 திருத்தந்தை 7 பயஸ் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார்.